தமிழ்நாடு அமைச்சர்கள் ஈரோட்டில் முகாமிட்டு பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். தேமுதிக கொடி நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொருளாளர் பிரேமலதா கட்சிக் கொடியை ஏற்றினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக பார்ப்பதாகவும், 2024 தேர்தலின் போது தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்போம் எனவும் கூறினார். முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதி என்று நீங்கள் கொடுத்தது இன்னும் ஏராளம் இருக்கு நிறைவேற்றாம, அதையெல்லாம் முதல்ல நீங்க நிறைவேற்றுங்கள் தமிழக மக்களுக்கு. அடுத்த ஆளை குறை சொல்வதெல்லாம் பிறகு இருக்கட்டும், கலங்கிய குட்டையில மீன் பிடிக்க நாங்க விரும்பல. அதனாலதான் கேப்டன் இந்த முறை நம்ம தனித்தே களம் காண வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார்.